நாம் என்ன செய்தி பார்க்க போகிறோம் என்றால், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? எல்லாரும் யாரும் ரட்சிக்கப்படாம இருக்கீங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு இருந்தோம், இப்ப ஆண்டவர் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். ஏதோ ஒரு கோயில கும்பிட்டு இருந்தோம், இப்ப ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஐயா, அதான் ரட்சிப்பு, ரைட்? அதுதான் ரட்சிப்பு. 15 வருஷம் ஆனாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லுகிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், கோயிலுக்கு போறோம், ஆண்டவரை தரிசிக்கிறோம், உண்மையான தேவன்ட்ட வந்துட்டோம், எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா ரட்சிப்புக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, சத்தியத்தை கேட்டு விசுவாசித்தீங்க, நீங்க விசுவாசித்தையோ நீங்க விசுவாசிங்களோ விசுவாசிக்கலோ எப்படியோ உள்ள வாபா வாப்பான்னு நம்ம மக்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம சே, நீ ஏதோ சொல்ற, நான் இயேசு ஏத்துக்கிறேன், ஏத்துக்கிட்டு எப்படியோ அவங்க உண்மையாவே வந்துட்டாங்க. அப்படியாவது வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன நடந்தது, ரட்சிப்புக்குள்ள என்ன நடந்தது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளதுதான் ரட்சிப்பா, அதுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். ஆகவே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:32-33 எடுத்துக்கிட்டீங்களா, வாசிக்கலாமா? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அல்லேலூயா. அவர் எவர் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, இயேசு கிறிஸ்துவை தேவன் வலது கரத்தினாலே என்ன பண்றாரு, உயர்த்துகிறார். எங்க உயர்த்தினார் அப்படின்னு காலையில கேட்டேன், நம்ம விசுவாசி சொன்னாங்க சில பேர், பூமியிலேருந்து உயர்த்தினார் ஆண்டவர் சொன்னாங்க. அதுதான் இப்ப பார்க்க போறோம். பூமியிலேருந்து உயர்த்தவில்லை, பூமியிலேருந்து உயர்த்தவில்லை. எங்கிருந்து உயர்த்தினார் என்றால், பாதாளத்திலிருந்து உயர்த்தினார். அல்லேலூயா. எங்கிருந்து உயர்த்தினார், பாதாளத்திலிருந்து உயர்த்தினார். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, அவர் யாரு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, நசனாகி இயேசுவே தேவன் பரிசுத்தாவினால் வல்லமினால் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சுட்டி திரிந்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது வானத்திலிருந்து சத்தம் உண்டானது, புறா போல் இறங்கினவனே, இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு ஒரு சத்தம் உண்டாயிருச்சு. ஊழியம் செய்வதற்கு எல்லாவித அபிஷேகத்தையும் கத்த பெற்றிருந்தார். ஆனா இப்ப உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறார். என்ன பண்றாரு, திரும்பவும் என்ன பண்றாரு, பரிசுத்தாவியை என்ன, ஆண்டவர் ஏன் பரிசுத்தாவியை திரும்ப பெற்றுக் கொள்கிறார், ஏற்கனவே பெற்றுக் கொண்டாரு, இது என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இவர் என்ன பண்றாரு, நான் அவர் தேவனுடைய வலது காலத்தினாலே உயர்த்தப்பட்டு, அப்போ உயர்த்தப்பட்டு அப்படின்னா மேல போகிறார். அதுக்கு முன்னாடி எங்க போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா, எபேசியர் 4:8-9, 9:10 ஆகிய 3 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப புரியுதா எங்கிருந்து உயர்த்தினார்னு? பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். யாரு? குமாரனா இயேசு கிறிஸ்து பூமியின் தாழ்விடங்கள் என்ன பண்ணாரு, இறங்கினார். அங்கிருந்துதான் பிதா என்ன பண்றாரு, வலது கரத்தினால உயர்த்துகிறார். இது எதை அடையாளமா இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசியாய் மாறுகிறான், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்து செய்து காட்டுகிறார். எப்ப செய்து காட்டினார் என்றால், கெச்சமனை தோட்டத்துல இயேசு கிறிஸ்து முழங்கால் படிக்கு ஜோம் பண்றார். அவ்வளவு தூரம் ஊழியம் செய்தார், எல்லாம் செய்தார். இப்ப கடைசி நேரம், அவர் மரிக்கிற தருவாயில்கிட்ட இயேசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்துல முழங்கால் போட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி
செய்யும் ஆகிய என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி. ஒரு பாத்திரம் சொல்லுங்க, பாத்திரம் என்ன பாத்திரம் எடுக்கிறா தெரியுமா? சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு பாத்திரத்தை ருசி பார்க்க போகிறார். சர்வ லோகம் சொல்லுங்க, சர்வ லோகம். சர்வ லோகம்னா எது தெரியுமா? வானோ பூதலத்தோ பூமியின் கீழானோ, மூன்று லோகத்தினுடைய சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு பாத்திரத்தை எடுக்கிறார். அந்த பாத்திரம் தான் அவர் அந்த பாத்திரத்துக்காக ஜெபம் பண்றாரோ இல்லையா? அந்த பாத்திரத்தை எடுத்தார் என்றால் பிதாவாகிய தேவனுக்கும் இவருக்கும் உள்ள உறவு கொஞ்ச நேரம் கட் ஆகும். கொஞ்ச நேரம் என்ன வரும், ஒரு நேரம் என்ன வரும், பிரிந்து போகும், உறவு பிரிய ஆரம்பிக்கும் அந்த நேரம். ஏனென்றால் சர்வ லோகத்து பாவங்கள் எடுக்கிறார். இவர் பாவம் செய்யவில்லை, வாயில வஞ்சனை காணப்படவில்லை, பாவத்தை பாரா சுத்த கண்ணன் இவர். ஆனா இவர் நம்முடைய அக்கிரமம் எடுக்கும் பொழுது இவர் எப்படியா மாறுகிறார்? பாவியா? பாவத்தின் சம்பளம் தான் என்னது? மரணம். மரணம் எங்க ஆரம்பிக்குது விசுவாசிக்கு? பூமியின் தாழ்விடங்களில். மரணம் என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் பூமியின் தாழ்விடங்கள் போறதுதான் மரணம். அல்லேலூயா. இது கூடாரம், கூடு. இந்த கூட்டுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டை விட்டுட்டு நீங்க போகிற இடம்தான் ஒன்னு மறிக்கிறீர்கள். அவர் செத்து போயிட்டாருன்றாங்க. பூமியில என்ன பண்ணாங்க? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, செத்து போயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டாரு என்ன அர்த்தம்? கூட்டை போட்டுட்டு எங்க போயிட்டாரு? கூட்டை போட்டு என்ன பண்ணிட்டாரு? எங்கேயோ போயிட்டாரு. அந்த போனார் தெரியுமா? அவர் மறித்து போனார். நம்ம பார்வைக்கு கூட்டுல இல்ல, அந்த கூட புதைச்சிட்டாங்க. ஆனா அவர் நம்ம தேவனுடைய பார்வையில் எங்க போயிருக்கிறாரு? கீழே போயிருக்கிறார். அதுதான் மரணம். அல்லேலூயா. தெரிஞ்சுங்க, மரணம்ன்றது அதான். மரணம்ன்றது இங்க நடமாட்டிட்டு இருக்குது, மரணம் அல்ல. இந்த பூமிக்கு வாழ்ற நித்தியமா, இந்த வாழ்க்கை நித்தியம் அல்ல. அப்படின்னா எல்லாரும் தாங்காம வாழ்ந்துட்டு இருக்கலாம்ல. அப்ப எல்லாரும் டிராவல் பண்றாங்க, எங்கேயோ போகிறாங்க, ஏதோ பிரயாணம் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது நல்லா கவனிங்க. அப்ப அந்த மனுஷன், அந்த பூமியின் தாழ்விடங்கள் என்ன பண்றாரு? அந்த மனுஷன் இறங்கினார். அதான் மரணம். மரணம் அங்கதான் ஆரம்பிச்சது. சோ இப்ப இயேசு கிறிஸ்து அங்க இறங்கணும்னா பாவத்தின் சம்பளம் தான் என்னது? மரணம். அப்ப இவர் பாவிய மாறினாதான் என்ன பண்ண முடியும்? அங்க இறங்க முடியும். இல்லைன்னா இறங்க முடியாது. அல்லேலூயா. இறங்க முடியாது. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆதாமுக்குள் முழு உலகம் எப்படிதான் பிறக்குது? பாவ தன்மையுள்ள மனுஷனா பிறக்க, கருவே. அந்த கருவே பாவ தன்மையுள்ள மனுஷனா தான் பிறக்கிறதுனால அந்த கரு உருவாகி 10 மாசம் குழந்தை அப்படி வெளியே வரும் பொழுது அதுக்கு ஒரு தலையில ஒண்ணு எழுதியிருக்கு, மரணத்துக்கு நீ பாத்திரமா. மரணத்துக்கு அது 20 வயசுல போகலாம், அது பிறந்தோடனே போய் மறிக்கலாம், அல்லது 100 வயசுல மறிக்கலாம். அது எத்தனை மறித்து இங்க வெளியில சொல்றது இல்ல, அது எங்கதான் போக பிறக்குது? ஆதாம் நிமித்தம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாம் நிமித்தம் அநேகர். அநேகர்ல யாரு? நீங்க, நானு, ஆதாமுக்கு வழியில பின்னாடி பிறந்தவங்க, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி, இப்ப 2018, இன்னும் 100 வருஷங்களுக்கு பின்னாடி பிறக்க போறவங்க எல்லாரும், எல்லாரும் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். இப்ப ஒருவருடைய கீழ்ப்படியதுனாலே, அந்த ஒருவர் யாரு? நசரனாகிய இயேசு கிறிஸ்து, 2வது ஆதாம், அவருடைய கீழ்ப்படியதுனாலே அநேக நீதிமன்றங்கள் ஆக்கப்பட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் எங்க கீழ்ப்படிந்தார் அப்படின்னா அந்த பாத்திரத்தை எடுக்கிறார். அந்த கசப்பான ஒரு பாத்திரத்தை எடுக்கிறார். எடுத்து சிலுவையில மறித்தார். நல்ல விசுவாசி, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து காயத்துக்காக சில பேர் அழுவாங்க. இயேசு கிறிஸ்து இவ்வளவு காயப்பட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுவீங்க. நீங்க அவருக்காக கண்ணீர் விட வேணாம். ஏன்னா அவரோட 2 கல்லரும் அதே பாட்டை பாரு. இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் ரத்தம் சிந்தினாரோ அதே அளவுக்கு அந்த 2 கல்லும் என்ன பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா இறந்துட்டார். ஆனா அந்த கல்லருக்கு அதை விட பாடுபட்டு தான் உயிர் போகலை. உயிர் போகலன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பை உடைச்சிருவாங்க, கால் எலும்பை முறிச்சிருவாங்க. அதாவது சீக்கிரம் ஜாகணும். அந்த நைட்டுக்குள்ள, அந்த பகல் முழுக்குள்ள முடியும், நைட்டுக்குள்ள பிரேதம் தொங்கக்கூடாது. லேவி ஆரம்பத்துல ஆண்டு எழுதி வச்சுக்கிறார், இரவுல ஒருவருடைய பிரேதமும் கல்லறையில் என்ன பண்ணக்கூடாது?
சிலுவையில தொங்க கூடாது. அதாவது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்ப மரத்துல தூக்கப்பட்டவனை நைட் வரைக்கும் பிரேதம் என்ன பண்ணக்கூடாது, தொங்க கூடாது. 5-6 மணிக்குள்ள முடிச்சிடணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமா மரித்து போனார். அவர் கால் எலும்பு முறிக்கப்படல. அவர் எப்படி இறந்து போனார்னா, ரத்தம் போய் இறந்தார். எப்படி இறந்தாரு? அதான் அதுக்கு என்ன அடையா, கடைசியில ஈட்டி வச்சு குத்துனாங்க. ரத்தமும் தண்ணீர், ரத்தமும் தண்ணீர். தண்ணீர் எப்ப வருதுன்னா, கடைசியா ரத்தமே இல்லைன்னா அது தண்ணி தான் வருது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த காயத்துக்காக அழாதீங்க. எதுக்கு அழுன்னு தெரியுமா? நான் கீழே போனேன், அவர் வந்தார். அல்லேலூயா. இப்ப அவர் சிலுவையில மரித்தார். மரித்து எங்க போனா தெரியுமா? தாழ் இடங்கள் இறங்கினார். அங்க போய் பாக்குறாரு. அங்க யார் இருக்கா தெரியுமா? நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். இங்க உட்காந்துருக்க அவ்வளவு அங்க இருந்தோம். இதுக்கப்புறம் பிறக்க போறோம் எல்லாம், இதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்கதான் இருக்கு. ஏன்னா தாயின் கருவில பிறக்கும் போதே நம்ம எப்படிதான் பிறக்கிறோம், பாவ தன்மையுள்ள மனுஷனா பிறக்கிறனால மரணம் என்ற பிரமாணத்தோடு தான் பிறக்கிறோம். புரிஞ்சிட்டீங்களா? இது அதுதான் சொல்லுவேன், இது வந்து பென்சில் திருடின பாவம் அல்ல, ஜென்ம பாவம் மாத்திரம் அல்ல, தலைமுறை பாவம் மாத்திரம் அல்ல. சில பேருக்குலாம் தலைமுறை பாவம் வந்துகிட்டு இருக்கும். 3 ஜென்ம பாவம் 4 ஜென்ம பாவம் ஆண்டு சொல்லிக்கார்ல, அக்கிரமங்களை விசாரிப்பேன்னு சொல்றாருல. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதுக்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு முப்பாட்டன் ஒருத்தர் தான். அவன் பேர் என்னது? ஆதாம். ஆதாம்ல இருந்தே கத்தக்கில் அதை தான் டீல் பண்றேன். அல்லேலூயா. அங்கிருந்தே அதை தான் முடிவு பண்ண. அதை வைத்து ஆண்டு என்ன பண்றார்? இப்போ கீழே இறங்குறார். தாழ்விடங்களை பாக்குறார். நீங்கள் நானும் இருக்கிறோம், மரித்து போய் இருக்கிறோம். உன்னை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் வர்றார். வந்து என்ன பண்ற தெரியுமா? தேவன் ஒரு கட்டு, மரண உபாதிகளின் கட்டு நமக்கு இருந்தது, அவருக்கு இருந்தது. உன்னை பிதா குமாரன் என்ன பண்ண தெரியுமா? உங்களை என்னையும் அவரோட சேர்த்து கட்டிக்கிட்டார். அவளை ஆவியில் என்ன பண்றாரு? உங்களை என்னையும் என்ன பண்றாரு? கட்டிட்டார். கட்டிட்டு இப்ப கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட காத்திருக்கிறாரு. இப்போ வானத்திலிருந்து தேவ கரம், அதுதான் பிதாவுடைய வலது கரம் இறங்குறது. எங்க இறங்குது? பூமியில தாழ்வடங்களை இறங்குறது. அந்த குமாரனே உயர்த்துகிறா, நீங்களும் உயர்த்தப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மேல வந்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மேல வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது குமாரனோடு சேர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. குமாரனோடு இணைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று தனிய பாதை அல்ல, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தை, அதுதான் நீங்க கிறிஸ்துவே மரித்தது உண்டானால் அவரோட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. நீங்கள் மரித்தீர்கள் வேதத்தில் போட்டு, நீங்கள் மரித்தீர்கள் வேதத்தில். உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள், தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுதான் அவர், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டார். இதுதான் அவரை எழுப்பினார் பிதாவாகிய தேவன். நாம் எழுப்பினோம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றா தெரியுமா? வெளியில வராரு. உயிர்த்திருந்த சரீரத்தோடு வெளியே வர்றாரு. வெளியே வரும் பொழுது இப்ப என்ன பண்ற, 40 நாள் காட்சி கொடுக்கிறாரு. மகதலேனா மரியாள் காட்சி கொடுக்கிறாரு. 12 சீஷர் காட்சி கொடுக்கிறாரு. பூட்டின கதவுக்குள்ள உள்ள போறாரு. எல்லாரும் காட்சி கொடுத்துரு. எல்லாரும் வானத்துல பரமேறி பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி கையை காட்டிட்டு வானத்துக்கு ஏறி போனாரு. போகும்போது சொன்னார், எருசலேம்ல காத்துருங்க, எருசலேம்ல காத்துருங்க, பிதா அருளிய வாக்கு தத்தம் நிறைவேற காத்துருங்க, நான் போவேன், ஆகில் அவரை அனுப்புவேன் சொல்லி உன்னதத்துக்கு மேல ஏறுகிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டவனே இப்போ பெந்தகோஸ்தினால எல்லா சீஷரும் கூடி இருக்கிறாங்க. அப்பொழுது தான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை அனுப்புகிறார். அனுப்புனவனே எல்லார் மேலும் அபிஷேகம் இறங்கினது. அவர்கள் எல்லாரும் ஆவியில நிரம்பு பல பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. இப்ப போட்டிருக்கு, நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தரலி. அல்லேலூயா. எல்லாரும் பெருமிச்சு பாக்குறாங்க, இங்க என்ன நடக்குது, என்னமோ நடக்குது. நான் சொல்லுகிறேன் விசுவாசியே, தேவப்பிள்ளையே, உங்க மேல அபிஷேகம் இறங்கும் போது நீங்க அமைதியா நிக்கவே முடியாது. நான் சொல்லுவேன். அல்லேலூயா. காண்கிறதும் கேட்கறதும், பார்க்க என்னமோ நடக்குது, பார்க்க என்னமோ நடக்குது, கேட்குது, வாயை திறந்து அவங்க என்னமோ பேசுறாங்க. அபிஷேகம் இறங்கும்போது அமைதியான விசுவாசி இருக்கவே முடியாது வாழ்க்கையில.
என்னமோ பேசுறார்கள். அதை இவங்க பாக்குறாங்க, கேக்குறாங்க. நீங்க கேக்குறதும் உன் காதை வச்சு என்னமோ கேட்கறீங்க. அவன் அபிஷேகம் இறங்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா அருளிய வாக்கு தத்தம், மாம்சமான யாவரும் என்ன ஆவி ஊற்றுவேன், தாகம் மூலமே தண்ணீரை ஊற்றுவேன், குமாரன் மூலமா ஊற்றுனேன். அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி ஆகிய தேற்றல வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து சத்தியத்தை போதிப்பார். அல்லேலூயா. என்னுடையது எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ரட்சிப்பு, அல்லேலூயா, சொல்லுங்க. இதுதான் ரட்சிப்பு. ஏதோ கோயில் மாறணமல்ல, பேர் மாத்திரமல்ல. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அது ரட்சிப்பு இல்லை, அது அடையாளம். அஸ்திபாரம் இதுதான். அல்லேலூயா. நடந்த காரியம் இதுதான். இதுதான் என் ரட்சிப்பு. குமாரனோட என்னை ஒப்புரவாக்கிட்டான். இப்போ அப்போஸ்தலர் 1:8 போட்டிருக்கேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமே யூதேயாவில் சமாரியாவிலும் பூமி கடைசி பரையந்தும் எனக்கு என்ன வருப்பீர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு. இப்போ நீங்கள் சாட்சியில் இருக்கீங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு சாட்சி? என்ன, என்னை எழுப்பிட்டாரியா? உன்னை எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசி அவிசுவாசி பார்த்து நீங்கள் என்னை எழுப்புனா தேவன். அதனால தான் ஒரு விசுவாசி ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் மரித்தாலும் கீழே இறங்குவதில்லை, என் ஜீவன் இந்த கூடாரத்தை விட்டு விலகும் போது பிதாவோடைய ஜீவனோட ஒப்புரவாக்கப்படும். இதுதான். அல்லேலூயா. நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கையா இருக்கிறான். அல்லேலூயா. நீதிமான் தன் மரணத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான். எதுல தெரியுமா? இது. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு விசுவாசி இறங்க முடியாது கீழே பாதாளம். அதான் பாதாளத்தின் வல்லமைகளே, மரணமே உன் கூறாங்க, பாதாளமே உன் ஜெயம். மரணத்துக்கு அதிகாரிய பிசாசன மரணத்தை அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாரும் விடுதலை பண்ணிபடி. அப்படி ஆனால் மரித்தேன், சதாக்கம் உயிரோடு இருக்கிறேன். பாதாள மரணத்துக்கு பாதாள திறவுகோல் என் கையில வந்துருச்சு. அல்லேலூயா. திறவுகோல் வைத்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. மரித்து உயிர்த்தல முத மனுஷன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மரித்து தேவனுக்கு மனுஷன் மத்தியஸ்தர் ஒருவரே நம்மை மீட்கும் போது தம்மை ஒப்பு கொடுத்ததும் அவரு, அந்த சாவியை வைத்திருக்கிறதும் அவரு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசியே நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல சொத்து சுகம் இல்ல, அது இருந்து இது இருக்குதோ அதை பெருசு இல்ல, அவர் நல்லா இருக்காரு அதை பெருசு இல்ல. சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வெளியேறப்பட்ட பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு, பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது வல்லமை, இங்கிலீஷ்ல போட்டு யூ வில் ரிசீவ் பவர், வல்லமை, வல்லமை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? உபாகம் 28 1-6 வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உன் கூடையும் மா பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயான. சத்தம் சொல்லுங்க. சத்தம், தேவனுடைய சத்தம். அது என்னது? தேவன், தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம். அதுக்கு தான் இன்னொன்று சொன்னேன், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. வாயிலிருந்து புறப்படுகிற அந்த புறப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தை என்றால், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பேர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அப்ப அந்த வார்த்தை யாரு? குமாரன். ஹல்லேலூயா. குமாரனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவில் என்றால் இப்போ சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உங்க தலைமையில் பதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனுடைய சத்தம். இன்னைக்கு குமாரனுக்கு எத்தனை பேர் சாட்சிகளாக இருக்கிறீங்க நீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து குமாரனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி, 5 உன் கூடை சொல்லுங்க. உன் கூடை, மாஸ் பிசைக்கிற தொட்டி. கூடை என்பது பர்ஸ், மணி, மணி பர்ஸ், சேர்த்து வைக்கிற பொருள். கூடை என்பது என்னது? சேர்த்து வைக்கிற பொருள். இந்த பர்ஸ் அப்படி உங்களோட மணி பர்ஸ் தான் அப்படி கையில் காட்டிங்க. இந்த பர்ஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த பர்ஸ் நான் உங்களுக்கு வேணாமா? உங்களோட சுருக்கு பை இருந்தா சுருக்கு பை கையில் வச்சுங்க. சேர்த்து வைக்கிற எதுவோ கூடை. 5 2 ஆசீர்வதித்து 5000 கொடுத்தா மீதி 12 கூடைகள் எடுத்து வைக்கிறார். கூடை சேர்த்து வைக்கிற பொருள், வரவுலாம் வைக்கிற இடம். உங்களுக்கு பணம் வந்தா எதுல வர வைப்பீங்க? கையில பர்ஸ்ல வச்சிருப்பீங்கல்ல. வரவு வர்றதுல பய அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. குறைவு என்பது சாபம். குறைவு என்பது, குறைவு என்பது கடன் என்பது சாபம். ஒத்துக்குங்க. கடன் என்பது என்னது? சாபம். குறைவு என்பது என்னது? சாபம். ஆண்டவர் சாட்சிகளா இருப்பீங்க சொன்னார்ல, வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை கொடுத்தார். ஏன் தெரியுமா? அந்த குறைவுன்ற நுகத்தை முறிக்க முடியா கொடுத்துருக்க. ஹல்லேலூயா. பண குறைவை முறிக்க முடியா கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பணக்குறைவை முறிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன் நுகத்தை முறிப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன் சொல்லிக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. கடன் என்பது கூர். அது ஒரு, அது ஒரு நுகம். ஹல்லேலூயா. முறிக்கப்பட வேண்டும். பழைய வீடு மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பழைய வீடுகள், நான் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணி கொண்டு 2 வெள்ளை கலர்ல உள்ள ஒரு செவுறு புழு பொத்துன்னு நான் பார்த்தேன். ஆண்ட புது வீடு தரப்போறார். ஹல்லேலூயா. பழைய இடிஞ்சு போன பழைய வீடுகள்லாம் ஆண்டவரை புது வீடா மாற்ற போகிறார். புது வீடை தரப்போகிறார். ஹல்லேலூயா. புது வீடுகளை, என்னுடைய ஊழியக்காரர்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள் சொல்றாருல்ல, அவர்கள் குடியிருப்பார்கள். யாரு? தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. புது வீடுகள் கட்ட போயிருக்கள். பெரிய பண தேவைகள் சந்திக்க போகுது. ஹல்லேலூயா. அபிஷேகம் முறிக்க போகிறது, கடனை முறிக்க போகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்த தேவன், என் அபிஷேகத்தையும் பண்ண தேவன், இந்த உபாவம் 28 சுதந்திரிக்க வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. 20 வீட்டுல 28 தொடர்ந்து படிங்க. ஆசீர்வாதம்னா என்னன்னு முதல்ல பாருங்க. ஆசீர்வாதம் பேர் தெரியும், அதுக்குள்ள என்னன்னு தெரியல. சாபம்னா, சாபம்ன்ற வார்த்தை தெரியும், அதுக்குள்ள என்னக்குன்னு தெரியல. விசுவாசம் அதை முதல்ல போய் பாருங்க. ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா நம்ம வாழ்க்கை, அதை வச்சு பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. தேவனே எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனுக்கு ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா என்னன்னு உபாவம் 28 எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன? சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினால் சுதந்தரிக்கிறவர்களை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றணும்? வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கிறவர்கள். பேசிக்கிட்டவர்களுக்கு மாத்திரமில்ல, பேசுங்க. முதல்ல பேசினாதான் வாக்கு தத்தம் சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனுக்குள் சுதந்தரிங்க. ஏதோ சாட்சி ஆக்கிட்டாரு, இயேசு பத்தி மற்றவங்க சொல்றக்கா மாத்திட்டாரு. சுதந்தரிக்கிறார், பிள்ளைகளை மாற்றிட்டார், சுதந்திரிக்க முடியாது. அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் கொடுக்குறார்? சுவிசேஷம் சொல்றதுக்கு மாத்திரம் அபிஷேகம் இல்லை, சுதந்திரிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு, அந்த பெற்றுக்கொண்ட வல்லமையை வைத்து குமாரனுக்குள் சாட்சிகளாக இருப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.